ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கொத்தமல்லி விதை சேர்த்து இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி, கொத்தமல்லி விதை வாசனையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கொத்தமல்லியை ஒரு பேனில் போட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு கொத்தமல்லியிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக கலர் மாறி லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு செவந்த உடனே இதில் 3-4 வரமிளகாயும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தரம் லைட்டாக வதக்கிட்டு இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பேனில் இருக்க எண்ணெயே போதும். இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டுட்டு தேங்காய் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையானது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம வறுத்த கொத்தமல்லியை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா அரைப்படாது. இப்போ இதில் மீதி இருக்க பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை வந்து கஞ்சி சாதத்துக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அப்படி சாதத்துக்கு வச்சுக்கிறதா இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்து கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இந்த சட்னி ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக சட்னியை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், 1/2 வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி விதை வாசனையோட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வானதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.